அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரேஷன்கடை தேர்வு முடிவுகளை பற்றி தான் ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கும் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ டெய்லி வந்து நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த நிலைமை பார்த்திங்கன்னா திடீர் வந்து ஸோ இந்த ரேஷன்கடை ரிசல்ட்டு முடிவுகளை குறித்து பார்த்திங்கன்னா அதிரடியாக ஒரு திருப்பமாக ரிசல்ட்டு ஸோ இன்றைக்கி வந்து நைட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சில மாதத்து வந்து அப்டேட் வந்து ஆகும் அப்படின்னு சட்டம் வந்து ஸோ தகவல் வந்து வெளியே இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே நம்ம சேனலுக்குள்ளே வந்து இருக்குது. இல்லை வந்து உங்கள் மாதத்தை வந்து டேரெக்டாக வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி வெப்சைட் பேஜுக்கு வந்து ஸோ வந்துடும். அந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, அந்த கிளிக் பண்ணாலும் பிடிஎஃப் வந்து ஸோ டவுன்லோட் ஆகும். அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்து வந்து தெரிஞ்சிக்கலாம். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கும் சில மார்க் வந்து அப்டேட் ஆகலாம் அப்படின்னு சட்டம் வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நிலைமை ஒரு 3 டேஸில் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்காம வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து அப்டேட் வந்து ஸோ வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த ரிசல்ட் எதனால் ஒரு 3 டேஸ் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்களையா. ஸோ எதனால் ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க, ஸோ அவங்களுக்குள்ளே என்ன ப்ராசஸிங் வந்து போயிட்டு இருக்குது அப்படி வந்து தொடர்ந்து வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிருக்குள்ளையா. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் இன்றைக்கும் வந்து வெளியாகும் அப்படி வந்து சட்டமும் வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ரிசல்ட் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நைட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து ஸோ ஆகப்போகுது. யாருக்கெல்லாம் அப்டேட் வந்து ஆக போகுது, இதில் வந்து யாருக்கெல்லாம் ஸோ முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்றைக்கி வந்து இந்த திருவண்ணாமலை, ஸோ தருமபுரி, வேலூர் இவங்களுக்கெல்லாம் ஸோ வெளியாகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா உடனடியாக இன்றைக்கும் வந்து வெளியாக போகுது. இதில் வந்து லிங்க் வந்து நீங்கள் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கிலே லிங்க்கெல்லாம் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப், இவங்களுக்கு எல்லாருமே அரசாங்க இடஒதுக்கீட்டு பிரகாரம் இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து வழங்கியிருக்கோம் அப்படி வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இதில் வந்து எதனால் ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் ஒரு 3 டேஸாக கொடுக்காம இருக்காங்களே, அவங்க ரிசல்ட் எதனால் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க அவங்களுக்குள்ள ஸோ என்ன ப்ராசஸிங் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னா ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா. அவங்க வந்து இப்போ தான் மாவட்ட வரையே நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டமாக ஷார்ட்லிஸ்ட் ரெடி பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நிலைமையில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணது கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு ஸோ இன்றைக்கும் வந்து வெளியாக போகுது. இதில் வந்து உங்கள் மாவட்டத்துக்கு வந்து இருக்கா தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து ஸோ எல்லாருமே எதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா எல்லாருமே 10th 12th வந்து 1000 மார்க் வந்து வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கள தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் வந்து 1000 மார்க் வந்து இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த ரிசல்ட்டில் கம்யூனிட்டியஸாக எடுத்திருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருக்கோம், அது மூலமாக சீனியர்ட்டி அடிப்படையில் ஸோ எல்லாருமே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு ஸோ கூடியிருள் அப்டேட் வந்து ஸோ வெளியாக போகுது. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஒரு பெரிய டவுட் வந்து இருக்கு இல்லையா, அதில் வந்து நேர்மையாக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நேர்மையாக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நேர்மையாக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது இல்லையா, அமௌண்ட் தான் வந்து வாங்குறாங்க இது மாதிரி வந்து சொல்ல முடியாது. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 5-6 பேரே செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து விசாரித்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவு நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு குடியிருள் அப்டேட் வந்து ஸோ வெளியாக போகுது. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இது தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.